சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் 80 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அவர்களது இருப்பிடத்திற்கே சென்று கொரோனா தடுப்பூசி செலுத்தும் 15 வாகனங்களின் சேவையை மாநில நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு மற்றும் இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தொடங்கி வைத்தனர். இதேபோல் குடிசை பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் வகையில் முதல்கட்டமாக 140 குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளில் வசிக்கும் மக்களுக்கான சிறப்பு தடுப்பூசி முகாமை தண்டையார்பேட்டை பகுதியில் அமைச்சர்கள் தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி, வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி, சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இ பரந்தாமன், தாயகம் கவி, ஐ ட்ரீம்ஸ் ஆர் மூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.